ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பூளைப்பூ, இது வந்து ஆவாரம்பூ. பொங்கலுக்கு எல்லோரும் காப்பகட்டுறதுக்காக வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் சுற்றி வச்சுருந்தேன். பொங்கல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு கட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி இந்த மாதிரி பேப்பரில் சுற்றி நல்லா காய வச்சு வச்சுருந்தேன். இப்போ இதை நாம் வந்து சுத்தம் பண்ணிக்க போகிறோம். சுத்தம் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கிறேன். இது ஆவாரம்பூ. ஆவாரம்பூவும் நம்ம வந்து பெரிய பெரிய தண்டுகளாக இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்துட்டு இந்த இலைகளும் பூக்களும் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதே போல் பூளைப்பூவிலையும் நம்ம வந்து பெரிய பெரிய தண்டுகள், அதாவது பெரிய பெரிய குச்சிகளில் இருந்து தான் அதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த பூக்களை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்படி எடுத்து நான் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பூளைப்பூ, இது வந்து ஆவாரம்பூ. இது ரெண்டையுமே நான் குச்சி குச்சியாக இருந்ததெல்லாம் எடுத்துட்டு, பெரிய பெரிய குச்சியாக இருந்ததெல்லாம் எடுத்து உதுத்து வச்சுட்டேன். இதை நான் வெயிலில் காய வைக்கலை, பேப்பர்லேயே சுற்றி காய வச்சுட்டேன். நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கிறது வேஸ்ட்டு. இந்த பூவை மட்டும் தனியாக பவுட்ரு பண்ணி ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் ஆயிடும். அதுபோல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது ஆவாரம்பூ. நம்ம ஊரில் பொதுவாக எல்லா பக்கமும் இருக்கக்கூடியது தான், ஆனால் இது யாருமே வந்து சட்டை பண்ணுறதில்ல. நம்ம இதே வந்து நல்லா கலர் கலராக பேக்கெட்டில் போட்டு இந்த பெனிஃபிட்ஸ் இப்படி, அந்த பெனிஃபிட்ஸ் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரதை வந்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை நம்ம வீட்லேயே தயாரித்து எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இதை இப்போ பண்ண போகிறோம். இது பூளைப்பூ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ்னால அவஸ்தப்படுறாங்க. அதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல, பூளைப்பூ வந்து கிட்னி ஸ்டோன் வந்து கரைக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்து. அது இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் உங்களோட யூரின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வராமல் பண்ணிடும். அந்தளவுக்கு பூளைப்பூவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நான் அது கூட போடுறதுக்காக இந்த இதுவும் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சுக்கு, இது வந்து சித்தரத்தை, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் வந்து சும்மா ஃப்ளேவருக்காக, ஒரே ஒரு திப்பிலி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சளி பிடிக்காது. சித்தரத்தையாக இருக்கட்டும், சுக்காக இருக்கட்டும், திப்பிலி எதுவும், இது மூணுமே சளி, இருமல், தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உடம்புக்கு வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காகன்னு நம்ம யூஸ் பண்ணாலும் ஏலக்காயிலையும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த பவுட்ரு நீங்கள் வந்து சுடுதண்ணி வச்சு உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அது கூடவே பனங்கற்கண்டோ இல்லை தேனோ நாட்டு சர்க்கரையோ எப்படி வேணாலும் எந்த இனிப்பு வேணாலும் போட்டு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், இல்லை அப்படின்னா ரெகுலராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இது ஏதோ ஆவாரம்பூவில் கசக்கக்கூடிய தன்மை கொண்டது தான், ஏதாவது உங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பாக. வளர்கிற குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம உடம்புக்கு சேர்த்துட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு பெரியவங்களாகும்போது எந்தவித நோய் தாக்குதலும் அதிகமாக இல்லாமல் நல்லபடியாக வளருவாங்க. அதே போல் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து எடுத்துக்கோங்க. இனி எங்கே பார்த்தாலும் ஆவாரம்பூவை பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க. இல்லை நம்ம பறிக்கிற மாதிரியே வந்து நிறைய ஆவாரம்பூ செடிகள் வந்து நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்ம சட்டை பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து இந்த ஆவாரம்பூவில் இருக்குது. ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன், அதில் ஆவாரம்பூவை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டோன்னா அரைக்கிறது வந்து கஷ்டம். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆவாரம்பூவை போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இப்படி தனித்தனியாக கூட அரைச்சி வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்றா தான் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். தனித்தனியாக போட்டிங்கனாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஆவாரம்பூவை நல்லா பவுடர் பண்ணிட்டேன்.
கொஞ்சம் வந்து அந்த மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி திப்பி திப்பியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாம். திப்பி திப்பியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம டீ போடும்போது ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் இப்படி இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதை நான் வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ வெறும் ஆவாரம் பூ மட்டும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணல, அதோட இலைகள் எல்லாமே போட்டிருக்கோம். ஆவாரம் பூவில் இருக்கக்கூடிய அதே அளவுக்கான சக்தி தான் அதோட இலைகளுக்கும் இருக்குது. அதை நம்ம இலைகளை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு கட்டு நான் வாங்கியிருந்தேன், அந்த கட்டு நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பூளைப்பூவை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன குச்சிகள் இது போல் இருந்தால் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அரைச்சிரும். ஆனால் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க, வேறு ஏதாவது இலைகள் வந்து இருக்கக்கூடாது. பாருங்கள் நான் பண்ணிட்டேன், இது இந்த அளவுக்கு தான் வந்து பவுடர் ஆகும், ரொம்ப வந்து பவுடர் ஆகாது, இப்படி பஞ்சு போல் தான் இருக்கும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். இப்போ இதை வந்து மாற்றிடலாம் ஒரு கிண்ணத்தில். பாருங்க நம்மளோட பூளைப்பூ பவுடரும் தயார் ஆயிடுச்சு. நம்ம இந்த இதுவும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இது சுக்கு, சித்திரத்தை, அப்புறம் ஏலக்காய், ஒரு திப்பிலி இருந்த பவுடர். இது வந்து நான் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் பவுடர் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து டீயில் போடும்போது ஃபில்டர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இப்படி இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவாரம் பூ, ஆவாரம் இலைகள், அந்த கலவையோட பவுடரும் தயாராக இருக்குது, பூளைப்பூவோட பவுடரும் தயாராக இருக்குது, இதுவும் தயாராக இருக்குது. நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி இதை வச்சு டீ மாதிரி வச்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இதை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் இந்த ஆவாரம் பூ வந்து உங்கள் ரொட்டீனில் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காய்ச்சல், அது காய்ச்சல் பொதுவாக பாக்டீரியாஸ்னால தானே வரும். ஆவாரம் பூ இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நம்மளுக்கு கிருமி தொற்று வந்து ஏற்படாமல் பாதுகாக்கும். நம்மளை ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஆவாரம் பூ. ஆவாரம் பூ இலைகளில் நான் லிஸ்ட் அவுட் பண்ணவே முடியாத அளவுக்கு அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே போல் பூளைப்பூலையும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொது முக்கியமான பெனிஃபிட் பூளைப்பூவை பொறுத்தவரை கிட்னி ஸ்டோன் வந்து கரைக்கிறது தான், அவ்வளோ சுலபமாக கரைச்சிருது. நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரிப் சேர்த்துட்டு கஷ்டப்பட்டு வலி பொறுக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறோம் கிட்னி ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த பூளைப்பூ சத்தம் இல்லாமல் அதோடய வேலையை வந்து செஞ்சுட்டு போயிடுது. அதே போல் இந்த ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்து சளி, தலைவலி, இருமல் எந்த பிரச்சனையும் அண்டாமல் இருக்கு. கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இது ஒரு ஸ்பூன், இது ஒரு ஸ்பூன், இது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போட்டு சூடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பின்னாடி அதில் வந்து பனங்கற்கண்டு இல்லைன்னா தேன் அந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக இது வந்து நன்மை பயக்கக்கூடியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையின் தேடல் தொடரட்டும்.